गुड मॉर्निंग स्टूडेंट टुडे फिजिक्स ल्यूक पोटेंशियल सर्फेस இந்த டாபிக் நாம பார்க்க போறோம் இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் ல்யூக் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படினா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ்ல அந்த சர்ஃபேஸ்ல இருக்கிற பாயிண்ட்ல எல்லாம் பொட்டன்ஷியல் சேமா இருந்துச்சு அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை நாம ல்யூக் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கறோம் அந்த சர்ஃபேஸ்ல எல்லா பாயிண்ட்லயுமே பொட்டன்ஷியல் சேமா இருந்துச்சு அப்படினாக்கா அது என்ன மீட்டர் ரூட்டிங் ல்யூக் பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கறோம் இது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் கண்ணே நல்லா ஃபாலோ பண்ணிட்டே வாங்க फार्मूला வேரி ஆகும் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா v இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு r r இன்கிரீஸ் ஆனது அப்படினா பொட்டன்ஷியல் என்ன ஆகும் டிகிரீஸ் ஆகும் r டிகிரீஸ் ஆனா பொட்டன்ஷியல் வந்து இன்கிரீஸ் ஆகும் அப்படினு சொல்லி லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம பார்த்தோம் இப்போ நாம ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பிளஸ் q அப்படிங்கற ஒரு பாசிட்டிவ் சார்ஜை நாம கன்சிடர் பண்றோம் அந்த சார்ஜ்ல இருந்து r அப்படிங்கற ஒரு டிஸ்டன்ஸை நான் இந்த இடத்துல கன்சிடர் பண்றேன் இந்த பாயிண்ட் எடுத்துக்கறேன் அங்க என்ன பொட்டன்ஷியல் அப்படினு சொல்லி நம்ம பாக்கோம் அதே r அந்த ரேடியஸ் இல்லையா குட்டி அதே r நாம இந்த இடத்துல கன்சிடர் பண்றோம் அதே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல அந்த சேம் r இந்த பாயிண்ட சுத்தி இந்த சார்ஜ சுத்தி நான் என்ன பண்றேன் r இங்க இருந்தோ r r r சேம் r அப்படிங்கிற டிஸ்டன்ஸ நான் கன்சிடர் பண்றேன் இந்த இத அப்படியே நான் ஜாயின் பண்ண அப்படினா நமக்கு ஒரு இமேஜினரி ஸ்பியர் நமக்கு கிடைக்கும் சரியா குட்டி ஒரு இமேஜினரி ஸ்பியர் கிடைக்கும் இந்த பாயிண்ட்ல எல்லாம் பாத்தீங்க அப்படினாக்கா பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும் அப்படினா சேமா இருக்கும் என்னாக்கா ஆர் சேம் ரேடி சேமா இருக்கு இல்லையா குட்டி சோ அப்ப அந்த இமேஜினரி ஸ்பியர்ல நமக்கு பாத்தீங்க அப்படினாக்கா பொட்டன்ஷியல் சேமா இருக்கும் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம இன்னும் ஆர் கொஞ்சம் ஆர் அதிகமா எடுத்துக்கலாம் ரேடியஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இந்த பாயிண்ட கன்சிடர் பண்றோம் சோ அதே மாதிரி அந்த ஈக்குவல் ஆர் இப்போ என்ன ஆர் எடுத்துக்கிட்டோம் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினாக்கா அதே மாதிரி அந்த சார்ஜ்ல இருந்து நம்ம அந்த r உடைய டிஸ்டன்ஸ்ல எல்லாம் நம்ம பொட்டன்ஷியல் என்ன அப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படினா r ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த சார்ஜ்ல இருந்து நாம கன்சிடர் பண்ண பாயிண்ட் இல்லையா என்ன அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்ல எல்லாம் பொட்டன்ஷியல் சேமா இருக்கும் இத நம்ம அப்படியே ஜாயின் பண்ணோம்னாக்கா நமக்கு ஒரு இமேஜினரி ஸ்பியர் கிடைக்கும் இத தான் நம்ம ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படினு சொல்றோம் சரியாமா அதாவது இந்த சர்ஃபேஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படினாக்கா பொட்டன்ஷியல் எப்படி இருக்கு சேமா இருக்கு அதுக்கு பேர் தான் ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் சம மின்னழுத்த பரப்பு அப்படினு சொல்றோம் இதல படிச்ச சர்ஃபேஸ்ல பொட்டன்ஷியல் v1 அப்படினு எடுத்துக்கலாம் இந்த சர்ஃபேஸ்ல பொட்டன்ஷியல் v2 அப்படினு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த சார்ஜ்ல இருந்து இன்னோ சம் டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ்ல பொட்டன்ஷியல் என்ன கால்குலேட் பண்றோம் அதே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல நாம பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணனும் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினாக்கா இந்த மாதிரி தேர்ட் ஸ்பியர் நமக்கு கிடைக்கும் இந்த சர்ஃபேஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படினாக்கா பொட்டன்ஷியல் நமக்கு எப்படி குட்டி இருக்கும் சேமா இருக்கும் ஏன்னா டிஸ்டன்ஸ் நமக்கு சேம் இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸும் இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் சேமா இருக்கிறதுனால இந்த சர்ஃபேஸ்ல எல்லாம் பொட்டன்ஷியல் சேமா இருக்கும் இதுக்கு பேர் தான் ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கறோம் சரியாமா சோ இந்த சர்ஃபேஸ் இந்த ஸ்பியருடைய பொட்டன்ஷியல v3 அப்படினு சொல்லி எடுத்துக்கறோம் ஆனா இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எல்லாம் சேமா இருக்கும் இந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எல்லாம் சேமா இருக்கும் அதே மாதிரி இந்த பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்ல பொட்டன்ஷியல் எல்லாம் சேமா இருக்கும் ஆனா v1 v2 v3 டிஃபரண்டா இருக்கும் ஏன்னா டிஸ்டன்ஸ் நமக்கு மாறி சேஞ்ச் ஆகுது இல்லையா கண்ணு அதுக்கு தகுந்த மாதிரி பொட்டன்ஷியல் பாத்தீங்க அப்படினாக்க சேஞ்ச் ஆகும் நமக்கு தெரியும் v இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு r அப்ப r கம்மி குறைவா இருந்தது அப்படினாக்க பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும் r அதிகமா இருந்தது அப்படினாக்க பொட்டன்ஷியல் வந்து குறைவா இருக்கும் அப்ப v1 பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும் v1 சர்ஃபேஸ்ல பாத்தீங்க அப்படினாக்கா பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும் v1-ஐ விட v2 குறைவா இருக்கும் v2-ஐ விட v3 குறைவா இருக்கும் டிஸ்டன்ஸ் இன்கிரீஸ் ஆக பொட்டன்ஷியல் வந்து டிகிரீஸ் ஆகும் சரியா குட்டி சோ இப்போ பாருங்க இந்த ஸ்பியர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படினாக்கா இது ஒரு பாயிண்ட் சார்ஜ் இது எல்லாமே ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் இந்த பாயிண்ட் சார்ஜ் பொறுத்து ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் பாத்தீங்க அப்படினாக்கா கான்செண்ட்ரிக் ஸ்பியர்ஸா இருக்கு ஓகேவா இந்த மாதிரி கான்செண்ட்ரிக் ஸ்பியர்ஸா இருக்கு பாயிண்ட் சார்ஜ்ல சரியாமா இப்போ நாம இந்த ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் உடைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பாயிண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நாம பார்க்க போறோம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து
நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன கன்சிடர் பண்றேன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் பாசிட்டிவ் சார்ஜா இருந்துச்சு அப்படினாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படினா ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன். சோ இந்த மாதிரி ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சரியாமா? ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷனா இருக்கும். பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் இருந்துச்சு அப்படினா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷனா இருக்கும். சரியாமா? பாயிண்ட் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் ஈக்கு பொட்டன்சியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கான்சென்ட்ரிக் ஸ்பியர்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதே ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஈக்கு பொட்டன்சியல் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னம்மா, நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னெட்யூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டும் எல்லாமே சேமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு நம்ம கன்சிடர் பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னெட்யூட் அண்ட் டைரக்ஷன் சேமாக இருக்கும். சரியாம்மா? இந்த மாதிரி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துக்கிறோம்னா இதில் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேன்ஸை கன்சிடர் பண்ணுறோம். இந்த மாதிரி பிளேனை நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, இதை ஒரு பிளேன் ஒன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு பிளேன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி இன்னொரு பிளேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த பிளேன் டூ அப்படின்னு எடுத்துக்கிறோம். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இந்த மாதிரி ஒரு பிளேனை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். சரியா குட்டி? இந்த பிளேனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா பாயிண்ட்லேயுமே பொட்டன்ஷியல் வந்து சேமாக இருக்கும். சரியாம்மா? அதே மாதிரி இந்த பிளேன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். ஸோ அப்போ இதை தான் நம்ம ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண இந்த செட் ஆஃப் பிளேன்ஸ் எல்லாம் ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இதில் ரெண்டு பாயிண்ட் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் ஏங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பி அப்படிங்கிற இன்னொரு பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஏங்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை விஏ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பிங்கிற பாயிண்டில் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை விபி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியாம்மா? இப்போது இது ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸு. இந்த சர்ஃபேஸில் பொட்டன்ஷியல் என்ன எப்படி கூட்டி இருக்கும், சேமாக இருக்கும். ஸோ அப்போ விஏ ஈக்குவல் டு விபி. இப்போது ஒரு சார்ஜை ஏவிலேருந்து பிக்கு, ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் ஒரு சார்ஜு அதை ஏவிலேருந்து பிக்கு நகர்த்துறதுக்கு நம்ம என்ன வர்க்டன் பண்ணணும், என்ன வேலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் ஃபார்முலா டபிள்யூ ஈக்குவல் டு யூபி. அதுக்கு விக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு விபி மைனஸ் விஏ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். விஏ ஈக்குவல் டு விபி, அப்போ விபி மைனஸ் விஏ ஜீரோ. ஸோ டபிள்யூ ஈக்குவல் டு கியூ இன்ட்டு ஜீரோ. அப்போ டபிள்யூ ஈக்குவல் டு ஜீரோ. இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்மா. இதை வச்சு உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி கொஷின்ஸை நிறைய உங்களுக்கு கேட்பாங்க. அப்போது இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் செகண்ட் பாயிண்ட்லேருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் ஒரு சார்ஜை நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒர்க் டன் ஜீரோ. ஓகே வகையா? அங்கே பொட்டன்ஷியல் எல்லாமே அந்த சர்ஃபேஸில் சேமாக இருக்குது. சரியாம்மா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதெல்லாம் கிடையாது எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆல்வேஸ் நார்மலாக தான் இருக்கும், பர்பண்டிகுலராக தான் இருக்கும். சரியா பாருங்க, இதுதான் எலக்ட்ரிக் ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதுக்கு நார்மலாக இருக்குது. ஏன் நார்மலாக தான் இருக்கணும், வேறு மாதிரி இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம சப்போஸ் இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு சப்போஸ் இன்கேஸ் இந்த டைரக்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா, இது சம் ஆங்கிளில் இருந்துச்சு அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு சர்ஃபேஸ் வந்து நார்மலாக இல்லாமல் இருந்து சம் ஆங்கிளில் இருந்ததுன்னா நமக்கு தெரியாது நம்ம டூ காம்போனண்ட்டாக ஸ்பிளிட் பண்ணுவோம் அப்படின்ட்டு, ஹாரிசான்டல் வெர்டிகல் காம்போனண்ட்டாக. அப்போது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய காம்போனண்ட்டை நம்ம ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா, ஒன்று சர்ஃபேஸுக்கு அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய காம்போனண்ட் வந்து சர்ஃபேஸுக்கு ஒன்று பேரலாக வரும் இல்லையாம்மா. ஒன்று ஹாரிசான்டலாக இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெர்டிகலாக இருக்கும். அப்போ சர்ஃபேஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஒரு காம்போனண்ட்டு பேரலாக வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஃபேஸில் ஒரு சார்ஜை நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா ஒர்க் டன் பண்ணியே ஆகணும். ஆனால் நம்ம இங்கே என்ன பார்த்தோம், ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் ஒரு சார்ஜை மூவ் பண்ணணும் அப்படின்னா ஒர்க் டன் வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் இப்போ நம்ம சம் ஈக்கு பொட்டன்ஷியல் சர்ஃபேஸுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு நார்மலாக இல்லை அப்படின்னா
வேலை செய்யணும் அப்படிங்கிற கான்செப்ட் மாதிரி வருது. அப்ப ரெண்டுமே என்ன குட்டி ஆகுது, நமக்கு ரெண்டுமே மேட்ச் ஆகல, காம்ப்ரமைஸ் பாடி இருக்கு. அப்போ இது ரெண்டு நம்ம என்ன கரெக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்பயுமே யூனிஃபார்ம் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா யூக்குபொட்டன்சியல் சர்ஃபேஸுக்கு நார்மலா தான் இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். செகண்ட் பாயிண்ட். அப்புறம் இன்னொரு அடிஷனலா இன்னொரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா எப்பயுமே இங்க இருக்கிறது நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம் இல்லையா. எலக்ட்ரிக் ஃபீல்டு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவாமா. இப்போ ரிலேஷன் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் பொட்டன்ஷியல் அந்த டாபிக் நம்ம பார்க்க போறோம். இம்பார்ட்டன்டான டாபிக்னா ஈஸியா இருக்கும் சரியா. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கறத இ அப்படின்னு சொல்லி சொல்றோம், பொட்டன்ஷியல் அப்படிங்கறத வி அப்படின்னு சொல்றோம். இப்போ இ அண்ட் வி ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதுல இருந்து யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை நம்ம டிஎக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுக்கு அகேன்ஸ்டா நம்ம மூவ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ வர்தன் அதுக்கு என்ன குட்டி நம்ம ஃபார்முலா பார்த்தோம், டெல் யூ பை கியூ டேஷ் இஸ் ஈக்வல் டு டெல் வி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது பொட்டன்சியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் பர் யூனிட் சார்ஜ் ஈக்குவல் டு பொட்டன்சியல் டிஃபரன்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும், இது வர்தனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ வி ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். வர்தன் ஈக்குவல் டு வி இன்டு கியூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு வர்தன் பை சார்ஜ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நமக்கு தெரியும் வர்தனுக்கு என்ன கண்ண ஃபார்முலா, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அதான கண்ண ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். வர்தனுக்கு என்னென்ன ஃபார்முலா, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே ஃபோர்ஸ் என்னென்ன கண்ண ஃபோர்ஸ், கூலும் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம கொண்டு வரோம் இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னாக்கா வர்தன் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டாக நடக்கிறதுனால மைனஸ் சிம்பல் நம்ம போட்டுக்கிறோம் சரியா. ஸோ ஃபோர்ஸ் என்னெல்லாம் குட்டிஸ், ஃபோர்ஸ் கியூஇ கூலும் ஃபோர்ஸ். ஸோ மைனஸ் கியூஇ இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு டிஎக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட் அந்த பாசிட்டிவ் சார்ஜர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை நம்ம மூவ் பண்ணிட்டு வரோம். ஸோ டிஎக்ஸ் டிவைடட் பை கியூ என்னெல்லாம் குட்டிது வி. அப்போ கியூவும் கியூவும் கேன்சல் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன குட்டிகள் கல்குலேட் பண்ணலாம், வி ஈக்குவல் டு மைனஸ் இ டிஎக்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ டிவி ஈக்குவல் டு மைனஸ் இ டிஎக்ஸ் நமக்கு தெரியும், டிவி ஈக்குவல் டு டிடபிள்யூ ஓகேவாமா. ஸோ பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வர்தனுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே இதை பற்றி படித்தோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து பாருங்கடா குட்டி, டிவி ஈக்குவல் டு மைனஸ் இ டிஎக்ஸ். நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் ரிலேஷன்ஷிப் இல்லையா. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு மைனஸ் டிவி பை டிஎக்ஸ். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலாமா. இதில் இந்த டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நெகட்டிவ் கிராடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னாக்கா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிறோம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம். ஜென்ரலாக இந்த டேர்மை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி மைனஸ் வெயில் எடுத்துடணும் பார்சியலி டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் ஸ்டடீஸில் நீங்கள் அதை பற்றி படிப்பீங்க ஓகேவா. அப்போ ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸ் மூணு ஆக்சிஸ்க்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டோ வி பை டோ எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் டோ வி பை டோ ஒய் ஜே கேப் ப்ளஸ் டோ வி பை டோ இசட் கே கேப் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சரியாம்மா. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்மா. இந்த கான்செப்ட் வந்து நம்ம நிறைய சம்ஸ் நம்ம கேட்பாங்க, நிறைய நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் ஓகேவா. தேங்க்யூ.